போதி வணக்கம். நான் உங்கள் ஈரோடு உதயகுமார். 2024 ஆகஸ்ட் மாதம் துலாம் ராசி நண்பர்களுடைய ராசி பலன்களை பொது பலனாக பார்ப்போமே. துலாம் ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம், ஆகஸ்ட் மாதம்னு சொல்கிறது ஆங்கில மாதத்தை கணக்கிட்டு ஒரு மாதத்திற்குண்டான பலன்களை பொது பலன்களாக கோல்சார கிரக நிலைகளை ஆய்வு செய்து பலன்களை சொல்கிறோம். இந்த ஒரு மாதத்தில் ஆங்கில மாதம் ஒரு மாதத்தில் இரண்டு தமிழ் மாதங்கள் வரும். ஆடி ஆவணி இரண்டு மாதங்கள் இந்த ஆங்கில மாதத்தில் வரும். நம்ம பார்க்கக்கூடியது ஆங்கில மாதத்தை கணக்கிட்டு பொது பலனாக பலன்களை பார்ப்போமே. சரி, துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கக்கூடிய கோல்சார கிரக நிலைகள் எல்லாம் பெரும்பாலான கிரக நிலைகள் சாதகமாக இருக்குது. ஜாதகம் சாதகமாக இருக்குங்கிறது தான் உண்மையும் துலாம் ராசி நண்பர்களுக்கு. சரி, இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் உங்களுடைய ராசிக்கு 10 வீட்டிலேயே சூரியன் அமர்கின்றார். 10 சூரியன் இருக்கிறார். சூரிய பகவான் 10 இருக்கக்கூடிய காலங்களில் ஒரு பதவியில் ஒரு உயர்வை ஏற்படுத்தக்கூடிய காலம், அரசியல் செல்வாக்குகள் எல்லாம் உயரக்கூடிய காலம், பொதுமக்களிடையே செல்வாக்குகள் உயரக்கூடிய காலம். ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த மாதம். புதிய தொழில் முயற்சிகள் எல்லாம் அனுகூலமாகக்கூடிய காலம் இந்த காலம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பார்த்தீங்கன்னா புதிய தொழில் முயற்சிகள் எல்லாம் வெற்றியடையும், தொழிலில் ஒரு நல்ல மேன்மை இருக்கும், அரசாங்க அதிகாரிகள்கிட்ட உங்களுடைய செல்வாக்கு இன்னும் உயரும். 10 ராஜ கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் அமர்கின்ற காலத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியானதாகவும் அரசியல் செல்வாக்கும் நிறைந்ததாகவும் தான் இந்த மாதம் உங்களுக்கு அமைகின்றது. இதில் பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் 1 தேதி 11 வீட்டில் சூரியன் ஆட்சி ஆகின்றார். இன்னும் அற்புதம்தான். இந்த 11 சூரியன் ஆட்சி ஆகிறது, 11 வீட்டிற்குரிய கிரகம் 11 ஆட்சி ஆகின்றார். லாபஸ்தானத்தில் தொழில் சார்ந்த முயற்சிகளில் இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த ஆவணி மாதம் 1 தேதியிலிருந்து பாருங்க, லாபத்தை இன்னும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அமைகின்றது. சரியாக பயன்படுத்திக்கிட்டோம்னா அரசாங்கத்தினால் ஏற்படக்கூடிய காரியங்கள் எல்லாம் அனுகூலமாகும், செய்கின்ற தொழிலிலே நல்ல லாபங்களை எல்லாம் உயர்வாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். சரி, சூரியன் மட்டும்தான் அங்கே இருக்காரா? புதனும் அந்த இடத்துல தானே இருக்கிறார். அதேபோல் உங்களுடைய ராசிக்கு 9-12 புதன் 11 வீட்டில், அதாவது லாபஸ்தானத்தில் அமருகின்றார். அற்புதமான ஒரு விஷயம். லாபத்தில் புதன் பகவான் இருக்கக்கூடிய காலத்தில் நிறைய விஷயங்கள் லாபமாகும், எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் அனுகூலமான செய்திகள் வரும், செய்கின்ற தொழிலிலே ஒரு நல்ல லாபங்கள் ஏற்படும். இன்னும் குறிப்பாக பாருங்கள், ஏதாவது இந்த ஆடு மாடு கோழி இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க இல்லையா, இவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக இந்த புதுசாக ஒரு பசுமாடு வாங்கணும்னு நினைக்கிறேன், புதுசாக ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறேன், பசுமாட்டு பண்ணை அமைக்கணும்னு நினைக்கிறேன், இல்லை கோழி வளர்ப்புக்கு முயற்சி பண்ணுறேன், ஆடு சம்மந்தப்பட்ட விஷயங்களாம் பண்ணுறேன், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த 11 புதன் பகவான் அமர்கின்ற காலம் ஒரு அற்புதமான காலம். புதன் 11 இருக்கிறது ரொம்ப விசேஷம். இருந்தாலும் 12 11 வரார், நல்ல லாபங்கள் ஏற்படும், நல்ல ஒரு உயர்வான விஷயங்கள்லாம் ஏற்படும் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னாலும் ராசியாதிபதி 8 சுக்கரனும் அந்த இடத்துல இருக்கிறார். சுக்கரன் 11 இருக்கிறது இன்னும் லாபம். அப்போ பாருங்களேன், இந்த மாதமே அற்புதமான லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதமாகத்தான் துலாம் ராசி நண்பர்களுக்கு அமைகின்றது. இருந்தாலும் 11 சுக்கரன், அதேபோல் அந்த 11 புதன் 11 லாபஸ்தானத்தில் இந்த கிரகச்சேர்க்கை என்ன காட்டுதுன்னா சின்ன ஆடம்பர செலவுகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. நிறையா கார் வாங்கணும்னு முயற்சி பண்ணுறோம், அதே போல் புதிய பொருள்கள் எல்லாம் வீட்டுக்காக வாங்கணும், அலங்கரிக்கக்கூடிய பொருள் வாங்கணும், நல்ல பெருசாக டிவி வைக்கணுங்க, நான் ரொம்ப பெரிய அளவில் டிவி வாங்கணும்னு நினைக்கிறேன், அதே போல் புதுசாக இருக்கக்கூடிய
நுட்பமான விஷயங்கள் எல்லாம் அறிவியலினுடைய வளர்ச்சியால் கண்டுபிடிக்கப்பட்ட ஆடம்பரமான விஷயத்தெல்லாம் வாங்கக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். அந்த அளவுக்கு பொருளாதாரத்தினுடைய சுழற்சியும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மாதம். ஆகையினால எந்த பொருள் தேவை, எது ஆடம்பர செலவுங்கிறத கொஞ்சம் முன்கூட்டி கணிச்சுக்குங்க. பொருள் நம்ம கைக்கு வரும்போது கொஞ்சம் சேகரிக்கக்கூடிய எண்ணத்தோடையும் இருக்க வேண்டியது அவசியம் துலாம் ராசி நண்பர்களுக்கு. ஏன்னா இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே லாபத்தில் இருக்கு. சூரியன் லாபஸ்தானத்துக்கு வரார், புதன் லாபத்தில் இருக்கிறார், அதே போல் சுக்கரனும் லாபஸ்தானத்திலே இருக்கிறார். ஒரு அற்புதம் தானே. இந்த கிரகங்கள் எல்லாம் லாபத்தில் இருக்கக்கூடிய காலத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் லாபம், தொழிலிலே லாபம், நினைக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் வாங்கக்கூடிய அற்புதமான காலகட்டம், ஆடை ஆபரண சேர்க்கை எல்லாம் ஏற்படக்கூடிய காலம், அற்புதமான மாதம் இந்த மாதம். இருந்தாலும் எது எதுலெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும்னு இருக்குது இல்லையா. எல்லா கிரக நிலைகளையும் ஓரளவுக்கு ஆய்வு செய்துக்கிட்டு பலன் எடுக்க வேண்டியது அவசியம். ரெண்டாம் வீட்டிற்குரிய ஏழாம் வீட்டிற்குரிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு இரண்டுக்குரியவன் செவ்வாய், அதே போல் ஏழாம் வீட்டுக்குரியவனும் செவ்வாய் தான். எட்டில் வந்து அமருகின்றார். எட்டில் பொதுவாகவே செவ்வாய் இருந்தார்னா, அது ஏழாம் வீட்டுக்குரிய செவ்வாய் எட்டில் இருக்கிறார்னா, பொதுப்பலனாகவே பார்த்திங்கன்னா மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அதிகமான கவனத்தை செலுத்தணும். தேவையில்லாத சிறு சிறு மருத்துவ செலவுகளை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய காலமாக இருக்கும் இந்த மாதத்தில். மனைவிக்கு சின்னதாக ஒரு மருத்துவ செலவோ, மனைவிக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன கருத்துக்களோ உருவாகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. எதற்காக கவனமாக இருக்கணும்னு சொல்கிறோன்னா, ஜோதிடம் முன்கூட்டி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அதனால தான் ஒரு மாதத்திற்கு முன்பே பலன்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறோம். இதை கேட்டதுக்கப்புறம் சிறு கவனத்தோடு இருந்துட்டால் வரக்கூடிய பிரச்சனைகளை குறைச்சிக்கலாம் இல்லையா. அது ஆகையினால தான் கொஞ்சம் முன்கூட்டி ஒரு விஷயத்தை விழிப்புணர்வாக இருங்க, இதில் கொஞ்சம் கவனமாக இருங்கன்னெலாம் சொல்கிறோம். கூட்டு தொழில் செய்கிறோம், கூட்டாளிகள் இருக்கிறாங்க, இந்த காலகட்டங்களில் அவங்களோட பேசக்கூடிய வார்த்தைகளும் அவர்களோட நமக்கு கொஞ்சம் இணக்கமாகவும் போயிடணும். அவங்கள கொஞ்சம் புரிஞ்சு அதனுடைய அடிப்படையில் நம்ம செயல்பட வேண்டியது அவசியம். கொஞ்சம் புரிஞ்சிக்கல, கவனமாக இல்லைன்னா கூட்டாளிகள்கிட்ட சின்ன ஒரு மனக்கசப்புகள் எல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தூர தேசத்து பயணம், கொஞ்சம் தூரமாக பயணம் பண்ணுறோம், பயணம் அலைக்கழிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த காலகட்டங்களில் ஏற்படும். அதே போல் பயணத்தால் வீண் அலைச்சல்களாக இருந்ததோ, நம்ம இன்னும் கொஞ்சம் காத்திருந்து செய்திருக்கலாமோ, இதெல்லாம் தோணும். இன்னொரு ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னு பாருங்களேன், ஒரு உங்களுடைய அதிர்ஷ்டத்தை பாருங்களேன். அந்த இடத்துல குரு இருக்கிறார். செவ்வாய் தனியாக இருந்திருந்தார்னா சொல்லியிருக்கக்கூடிய கவனமாக இருங்கன்னு சொல்லக்கூடிய பலன்கள்லாம் ரொம்ப அதிகமாக நடக்க ஆரம்பிச்சிடும். குருன்ற கிரகம் சேர்ந்திருக்கிறதுனால உங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய பாதிப்புகளுடைய அளவு ரொம்ப கம்மியாக இருக்கும். கவனமாக இருந்தீங்கன்னா இந்த விஷயத்திலேருந்து நம்ம மீண்டு மறுபடியும் மேலே வந்துடலாம். பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தாது. என்ன கவனமாக இருக்க வேண்டிய விஷயம், மனைவிட்ட கவனமாக கொஞ்சம் அன்போடு இருங்க, நண்பர்களோட இணக்கமாக இருங்க, கூட்டு தொழிலில் கொஞ்சம் அவர்களோட கருத்தை ஆலோசித்த பிறகு முடிவெடுங்க. இந்த மாதிரிலாம் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கிட்டோம்னாவே வரு சொல்கின்ற பலன்கள், எதிர்மறையான பலன்கள்லாம் குறையும். அதற்காக தான் முன்கூட்டி சில பதிவுகள் எல்லாம் செய்கிறோம். சரி, ரெண்டாம் வீட்டிற்குரியவரும் செவ்வாய் தானே, எட்டில் இருக்கிறாரு அப்படி கேட்கலாம். குருவினுடைய ஏழாம் பார்வை அந்த ரெண்டாம் வீட்டின் மேலே இருக்குது. மற்ற கிரகங்கள் எப்படி உங்களுக்கு பத்தில் இருந்த சூரியன் பதினொன்றில், அதே போல் புதன் பதினொன்றில், சுக்கரன் பதினொன்றுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இந்த இடம் வலுவான உடனே இந்த இரண்டாம் வீட்டில் குருவினுடைய பார்வை கிடைச்சோன்னா என்ன ஆகுது, பொருளாதார ஸ்தானமும் இன்னும் கொஞ்சம் வலுவாகுது. தனஸ்தானாதிபதியும் குருவும் இணைந்திருக்கிறாங்க. அந்த குரு இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடத்தில் இன்னும் அற்புதமான பலன்களை கொடுக்கின்றார் என்றால், இரண்டாம் வீட்டிலே குருவினுடைய பார்வை இன்னும் அற்புதம்தான், அற்புதமான ஒரு விஷயம். அதே போல் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டிலும் கேது இருக்கிறார். அந்த இடத்துல குருவினுடைய பார்வை இருக்குது. சிறு ஆன்மீகம் சார்ந்த பயணங்களும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களும் பெரிய அளவில் உங்களுக்கு பலன்களை கொடுக்கும். கொஞ்சம் இந்த சூரியன் ஆட்சி ஆகின்ற காலத்தில், இந்த மாதத்தில் கொஞ்சம் தவப்பயிற்சிகள் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிகப்பெரிய பலனை கொடுக்கும். உங்களுடைய ஒவ்வொரு விஷயமும் இன்னும் வெற்றிகரமானதாக அமையும். கவனித்து பாருங்கள், சூரியன் சொன்னால் தவத்திற்குண்டான கிரகம். எப்பெல்லாம் சூரியன் ஒருவருடைய ஜாதகத்திலோ கோல்சாரத்திலோ வலுவாக இருக்கின்றாரோ அந்த காலகட்டங்கள்லாம் தவம் இன்னும் சிறப்பாக இருக்கும். அப்போது உங்களுடைய முயற்சிகள்
தவத்திற்கானதாக இந்த மாதத்தில் வச்சுக்கோங்க. ஏற்படக்கூடிய பலன்கள் இன்னும் உயர்வான பலனாக இருக்கும், இன்னும் நன்மையான பலன்கள் எல்லாம் இருக்கும். குருவினுடைய பார்வை இரண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால பொருளாதாரத்திலும் ஒரு வளர்ச்சியான சூழ்நிலையை நீங்கள் உணர முடியும். இரண்டாம் வீட்டுக்குரியவன் எட்டில் மறைஞ்சிட்டார்னு மட்டும் எடுத்துக்க வேண்டாம், குருவோடு தான் சேர்றார். குருவினுடைய பார்வை அந்த இடத்துல இருக்கிறதுனால, இரண்டாம் வீட்டுக்குரியவன் செவ்வாயும் அந்த இடத்துல பார்க்கறதுனால ஒரு நற்பலன்கள், பொருளாதாரத்தில் சீரான ஒரு வளர்ச்சியை நீங்களாகவே உணர முடியும். இந்த மாதத்தில் கல்வியில் ஒரு மேன்மை தான் ஏற்படும். கல்விக்காக வெளியில் எங்காவது முயற்சி பண்ணுறவங்களுக்கு நற்பலன்கள் எல்லாம் ஏற்படும். பன்னெண்டாம் வீட்டில் குருவினுடைய பார்வை அயல்நாடு சார்ந்த ஏதாவது ஒரு கல்வி முயற்சிகள் எல்லாம் அற்புதமான பலன்களை கொடுக்கும். பன்னெண்டில் கேது இருக்கிறதுனால வெறும் குழப்பத்தை மட்டும் ஏற்படுத்திக்க வேண்டாம். பன்னெண்டில் கேது இருக்குதே, கேது குருவினுடைய பார்வையோடு இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய பாதிப்புகள் எல்லாம் குறைக்குதுன்னு அர்த்தம். பன்னெண்டாம் வீட்டால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லாம் குறையுது, நன்மையான பலன்களாக மாறுதுன்னு அர்த்தம் இல்லையா? சரி, இதில் இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 4-5 சனி பகவான் பக்ர நிலையில் இருக்கிறார். அதையும் கொஞ்சம் கணக்கில் எடுத்துக்கணும். சனி பகவானுடைய பக்ரம்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு எந்த அளவுக்கெல்லாம் பலன்களை, நன்மையான பலன்களை கொடுக்குறாருன்னு பாருங்களே. உங்களுடைய எதிரிகள் எல்லாம் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் ஓடி ஒதுங்கிடுவாங்க. உங்களுக்கு யார் யாரெல்லாம் தொந்தரவு செய்தாங்க, யார் யாரெல்லாம் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாங்களோ அவங்களாம் கொஞ்சம் ஒதுங்கக்கூடிய காலம். சரி, மனைவியினுடைய கருத்து வேறுபாடு ஏற்பட்டது, மனைவியால் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டது, நாங்கள் பிரிஞ்சிருந்தோம், கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாங்க, இந்த மாதிரிலாம் யாராவது இருக்கிறாங்கன்னா இந்த சனி பகவானுடைய வக்ர காலத்தில் கணவன் மனைவி சேருவதற்கும் பழைய நண்பர்களோடு நாம் இணக்கமாக போய்க்கிறதுக்கும், ரொம்ப நாளாக என்னுடைய நண்பர்களோடு எனக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடெல்லாம் இருந்ததுன்னு நினைத்தவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுகின்றது. இப்போ முன்பே பார்த்தோம், செவ்வாய் எட்டில் இருந்தாலும் குருவோடு சேர்ந்திருக்கிறாருன்னு. சனி பகவான் பக்ரமாகிற காலத்தில் ஏதாவது கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தால் கூட சேருவதற்கு ஒரு அற்புதமான காலம். இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம், நண்பர்களோடு இணைந்து நல்ல விஷயங்கள் எல்லாம், ஆதாயமான விஷயங்கள் எல்லாம், நற்செய்திகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய காலம். நண்பர்களால் கூட்டுத்தொழிலே ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய காலமாக இருக்குது. லாபமே இல்லை, லாபஸ்தானம் எங்களுக்கு ரொம்பவுமே குறைவாக இருக்குது, நிறைய முயற்சி செய்தோம் எந்த லாபமும் ஏற்படலை, இப்படி நினைத்த துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம், பொருளாதாரத்திலே வளர்ச்சிகள் எல்லாம் ஏற்படக்கூடிய மாதம் தான். சரி, இருந்தாலும் உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அவர்களுடைய கல்வியில் கவனம் செலுத்தணும், அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அதிகமாக கவனத்தை செலுத்தணும். தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். துலாம் ராசி நண்பர்கள், உங்களுடைய ஜனனகால ஜாதகம் நல்ல வலுவாக இருந்து நல்லா திசா புத்தி இருந்துட்டுன்னா பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை. இருந்தாலும் வாகனங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் புதிய இடம் வாங்கிறது, புதிய சொத்து வாங்கிறதெல்லாம் கரெக்டாக அந்த டாக்குமெண்ட்டை செக் பண்ணிக்கிட்டு செய்ய வேண்டியது அவசியம். ஏன்னா லாபஸ்தானம் வலுவாக இருந்தால் என்னாகும், புதுசாக சொத்து வாங்கலாம், நிலம் வாங்கலாம், வீடு வாங்கலாங்கிற எண்ணமெல்லாம் உயர்ந்து வரும். இந்த 4 வீட்டிற்குரிய கிரகம் வக்ரமாகிறதுனால கொஞ்சம் கவனமாக செய்ய வேண்டியது அவசியம்னு சொல்கிறேன். கொஞ்சம் அந்த விஷயத்திலெல்லாம் அனுகூலம் ஏற்படக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க, அந்த விஷயத்தையும் சொல்கிறோம். இறைவனுடைய அனுகிரகத்தோடு இந்த மாதத்தில் இன்னும் நன்மையான பலன்கள் எல்லாம் கூடி தான் வரும். அப்போது யாரை வழிபாடு செய்யலாம், பைரவரனுடைய வழிபாடு கொஞ்சம் அவசியம். வாகனத்தில் போகும்போது வரும்போதெல்லாம் கவனமாக இருங்க, பைரவர் கோவிலில் வழிபாடு செய்யுங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய, அருகிலேயே உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி கோவிலில் வெள்ளிக்கிழமையில் காலையில் 6-7 முடிஞ்ச வரைக்கும், வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை காலையில் 6-7 வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க, நற்பலன்கள் எல்லாம் இன்னும் கூடி வரும். எப்பப்பெல்லாம் ஓய்வு கிடைக்குதோ அல்லது வாரத்தில் ஒரு முறையாவது பைரவர் வழிபாடு நிச்சயம் தேவை. துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தில் எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு பதிவாக உங்களுக்கு சொல்கிறேன், கோவிலில் போய் சுவாமியை வழிபாடு செய்கின்ற பொழுது கண்களை திறந்து தீபாராதனையை பார்த்துட்டு
சுவாமியை கும்பிடும்போது கண்ணை மூடிட்டு சுவாமியை கும்பிடக்கூடாது. கண்களை திறந்து சுவாமியை வழிபாடு பண்ணிவிட்டு கோவிலை சுற்றி வரக்கூடிய வளாகத்தில் உங்களுக்கு அமைதியாக இந்த இடம் இருக்கும், இந்த இடத்துல உட்காரலான்னு தோணக்கூடிய இடத்துல அமைதியாக உட்கார்ந்து இரு கண்களையும் மூடி உங்களுடைய மையத்தில் உங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் அந்த இறைவனுடைய பாதத்தில் வைத்துட்டு வாங்க. உங்கள் புருவ மத்தியிலிருந்து உங்களுடைய எண்ணத்தை எல்லாம் நினைத்து அந்த இறைவனுடைய பாதத்தில் இந்த எண்ணங்களை எல்லாம் இந்த வேண்டுதல்களை எல்லாம் அவருடைய பாதத்தில் கொண்டு போய் சமர்ப்பிச்சுட்டு வாங்க. வேண்டுதல்கள் அத்தனையும் நிறைவாக கிடைக்க எல்லாம் அல்ல அந்த இறை சக்தியை நானும் வேண்டிக்கிறேன். கோவிலினுடைய வழிபாடு முதல்ல சுவாமியை வழிபாடு பண்ணுகின்ற பொழுது கண்களை திறந்து தான் பண்ணுற வேண்டும். கோவில் வளாகத்தில் எங்காவது உட்காந்து தான் கண்களை மூடி தவத்தில் அந்த இறைவன்கிட்ட நீங்கள் என்னென்ன கேட்கணுமோ கேட்கணும், சரியா? இதை தொடர்ந்து பண்ணிகிட்டே வாங்க. இன்னும் பல குறிப்புகள் நிறைய பேசிக்கிட்டே வருவோம், நிறைய விஷயங்களை தொடர்ந்து ஒவ்வொரு விஷயமாக சொல்லுவோம். துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்னென்ன செய்தால் இன்னும் நற்பலன்கள் எல்லாம் கூடி வருங்கிறத இன்னொரு தனி காணொளியாக, இந்த 12 ராசிக்கும் முடிச்சுட்டு தனி காணொளியாக ஒரு காணொளியே பேசுவோமே. இந்த ஆகஸ்ட் மாதம் மென்மேலும் நன்மையான பலன்கள் நடக்க எல்லாம் அல்ல அந்த இறை சக்தியை நானும் வேண்டிக்கிறேன். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் உங்களுடைய ராசிக்கு 9 வீட்டிலே சூரியன் இருப்பார். 9 சூரியன் இருந்தார்னா தந்தையாரனுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். தந்தையாரோடு இன்னும் கொஞ்சம் இணக்கமாக நீங்கள் இருக்க வேண்டியது அவசியம். உங்கள் அப்பாவோட நீங்கள் ரொம்ப இணக்கமாக போங்க, அவருடைய ஆரோக்கியத்தில் அதிகமான கவனத்தை செலுத்துங்க. உங்களுடைய உயர் அதிகாரிகள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட வேலை செய்கிறவங்கள்ட்ட எல்லாம் மனக்கசப்புக்கள் எல்லாம் வேண்டாம், இதையெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. ஆவணி மாதம் 1 பிறந்த உடனே உங்களுடைய உயர் அதிகாரிகள்கிட்ட உங்களுக்கு ஒரு நன்மதிப்புகள் எல்லாம் ஏற்படும். ஏன்னா சூரியன் 10 வீட்டில் ஆட்சி ஆகின்றார். 10 வீட்டிற்குரிய கிரகம் 10 ஆட்சி ஆகிட்டார்னா உங்களுடைய, அதுவும் சூரியன் இல்லையா, உங்களுடைய மேல் அதிகாரிகள்கிட்ட ஒரு நன்மதிப்புகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். உங்கள் கூட வேலை செய்தவர்களெல்லாம் எதிர்மறையான சிந்தனையெல்லாம் விட்டுட்டு அவங்க ஒரு நேர்மறையான சிந்தனைக்கு வருவாங்க. உங்கள் தந்தையாரனுடைய ஆரோக்கியம் இந்த காலகட்டங்களில் அதிகப்படும். உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் உண்டான உறவுகள் இன்னும் இணக்கமாகும். அதனால் இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆவணி பிறந்த உடனே சூரியன் அவருடைய வீட்டில் 10 வீட்டிலே ஆட்சி ஆவது ஒரு அற்புதமான பலன்களை தான் ஏற்படுத்துவார். தொழிலிலே மேன்மை ஏற்படும். வழக்குகள் ஏதாவது இருக்குதுன்னா அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக வெற்றிகரமாக அமையக்கூடிய காலம். தொழிலிலே ஒரு அபிவிருத்தி, குறிப்பாக பாருங்கள் 10 சூரியன் இருந்தார்னா தவத்திற்கு அவ்வளோ சிறப்பான காலகட்டம். தவம்னு சொல்லக்கூடியதே சூரியன்ற கிரகத்தை வச்சு தான். ஆகையினால தவத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கவனத்தை செலுத்துங்க. 10 வீட்டில் புதனும் இருப்பார். சூரியன் 10 ஆட்சி ஆகிறார்னா 10 பொதுவாகவே இந்த மாதத்தினுடைய துவக்கத்திலிருந்து 10 வீட்டிலே புதன் வேறு இருப்பார். அவர் 8 அவர் தான். 11 வீட்டுக்குரியவரும் 10 புதன் இருந்ததுன்னா தொழிலில் அபிவிருத்தி, பல மக்களால் நம்மளுடைய தொழிலுக்கு நம்ம இருக்கக்கூடிய இடத்துக்கு வர்றது, நம்ம தொழிலில் வியாபாரத்தை விருத்தி செய்கிறது, நல்ல லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய காலமாகலாம் அமையும். இருந்தாலும் ஒரு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அடித்த மாதிரி 8 வீட்டிற்குரிய கிரகம் 11 வீட்டிற்குரிய கிரகம்னு சொல்லக்கூடிய புதன் 10 இருக்கக்கூடிய காலங்களில் ஒரு விபரீதமான யோகம், திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், எதிர்பார்க்காத ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய காலம் இந்த ஆவணி மாதம். குறிப்பாக ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே ரொம்ப ஒரு அதிர்ஷ்டமான மாதம் தான். திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கும் தொழிலில், திடீர்னு ஒரு லாபத்தை ஏற்படுத்தும், நாம் எதிர்பார்க்காத ஒரு லாபம் ஏற்படும். இந்த மாதிரிலாம் ஒரு நன்மதிப்புகளோடு இந்த மக்களிடையே சமூகத்தில் நல்ல உயர்வும் அரசியல் செல்வாக்கும் ஏற்படக்கூடிய காலம் இந்த மாதம். நிறைய அபிவிருத்திகள் தான் ஏற்படும், நன்மையான பலன்கள் உயர்வாக இருக்கும். சரி, உங்களுடைய ராசிநாதனும் சுக்கிரன், உங்களுடைய ராசிக்கு 12 வீட்டிற்குரியவன் சுக்கிரன். சுக்கிரன் எங்கே இருக்கிறார், 10. இதை மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கணும். ஏன்னா
பன்னெண்டாம் வீட்டிற்குரிய சுக்கரன் பத்தில் இருந்தார்னா தொழிலுக்காக சில முதலீடுகள்லாம் செய்ய வேண்டியது இருக்கும், தொழிலுக்காக சின்ன சின்ன விரயங்கள் எல்லாம் செய்ய வேண்டியிருக்கும். சுக்கரன் பன்னெண்டாம் வீட்டுக்குரியவர் இல்லையா, உங்களுடைய ராசிக்கு அவர் பத்தில் இருக்கும்போது நம்மளுடைய கடைகள் இருக்குது, இதை இன்னும் கொஞ்சம் ஆடம்பரமாக ஒரு செலவு செய்கிறது, அலங்கரிக்கிறது, மக்களை கவரக்கூடிய விஷயங்களை நம்மளுடைய இடத்துல செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நம்மளுடைய செலவு செய்யக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் போகும். விருச்சிகராசி நண்பர்களுக்கு இது ஒரு அற்புதம் தான், இந்த செலவெல்லாம் பின்னால் ஒரு லாபமாக தான் மாறும். இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் செலவுகளில் கவனமாகவும் இருங்க. இந்த செலவுகள் எல்லாம் தேவைதானாங்கிற ஒரு எண்ணத்தோடு அதை தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. பொருள் விரயங்கள் செய்வது ஈஸி, பொருளை மறுபடியும் உள்ளே கொண்டுட்டு வர்றது ரொம்ப சிரமமாக இருக்கும். சரி, இந்த செலவுகள் எல்லாம் ஆடம்பர செலவுகள் எல்லாம் ஏற்படக்கூடிய காலம், அதே போல் ஆடை ஆபரணமாகவும் சேரக்கூடிய காலம். பொதுவாக உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டிலே குரு பகவான், அந்த ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாயும் ஆறுக்குரிய செவ்வாயும் அதே ஏழாம் வீட்டில் குருவோடு சேருகின்றார். ஏழு செவ்வாய் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஏழு செவ்வாய் இருக்குதுன்னா கணவன் மனைவி கருத்துக்கள் எல்லாம் உருவாகக்கூடிய காலம். இந்த கணவன் மனைவிக்குள்ளார ஒரு சின்ன கருத்து வேறுபாடுகள், தேவையில்லாத சின்ன சண்டைகள், தேவையில்லாத ஒரு சின்ன பிரிவுகள் எல்லாம் ஏற்படக்கூடிய மாதமாக இருக்குது. கணவன் மனைவி ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப புரிந்துணர்தலோடு இருக்கணும், ரெண்டு பேரும் ரொம்ப இணக்கமாக இருக்க வேண்டிய மாதம் இந்த மாதம். குருவினுடைய சேர்க்கை இருக்குது, அதே போல் உங்களுடைய ராசியை குரு பார்க்கிறார், செவ்வாயோட குரு சேர்ந்திருக்கிறார். பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லைனாலும் எதில் கவனமாக இருக்கணுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஏன்னா வரும் முன் அறிந்து கொள்வதற்கு இந்த ஜோதிடம் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. ஆகையினால தான் சொல்லக்கூடிய பலன்கள் ஒரு மாதத்திற்கு முன்பே சொல்கிறோம், எது எதுலெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும், எந்தெந்த விஷயத்தை நாம் எதது மாதிரி செயல்படணுங்கிறத முன்கூட்டி தெரிஞ்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் கவனமாக போயிடலாம். உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் எல்லாம் செய்ய வேண்டிய காலமாக இருக்குது. மருத்துவத்திற்கு உண்டான ஒரு சூழ்நிலை, ஏதாவது ஒரு மருத்துவ செலவு ஏற்படுறது, உடல் உபாதைகள் ஏற்படுறது மனைவிக்கு, இந்த மாதிரிலாம் இருக்குது. ஆகையினால இதை சார்ந்த விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் அதிகமான கவனத்தை செலுத்துங்க. 2, 5 குரு 7 பொதுவாகவே குரு பெயர்ச்சியில் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு அற்புதமான பலன்களை தான் குரு பெயர்ச்சியில் பார்த்துருக்கோம். 7 இருக்கக்கூடிய குரு 5 பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 11 வீட்டை பார்க்குறாருனாவே அற்புதம் தானே. எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல லாபம், எப்போவுமே பொருள் சார்ந்த விஷயம் ஒரு நல்ல லாபமோடு இருந்துட்டோம்னா எந்த குறைகளும் கிடையாது. ஏன்னா ஏற்படக்கூடிய லாபங்கள் என்ன செய்யும், மற்ற விஷயங்களெல்லாம் நமக்கு குறைகள் எல்லாம் குறைவாக காட்டும். ஒரு செலவே செய்கிறோம், நம்ம ஏதோ ஒரு செலவு செய்ய வேண்டியது இருக்குது, நல்ல லாபம் இருக்குது, கையில் பொருள் இருக்குன்னா செலவு பற்றி பெருசாக நமக்கு பாதிப்பு தெரியாது. வருமானம் இல்லை, லாபம் இல்லை, பொருளாதாரம் நல்லா இல்லைன்னா நடக்கக்கூடிய செலவுகள் எல்லாம் கடன் வாங்கி செய்கிற மாதிரி ஆயிரும். ஆகையினால குருவினுடைய பார்வை 11 வீட்டிலே லாபஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு சிறப்பு தான். நல்ல லாபங்கள் ஏற்படுது, அதன் பேரில் செலவுகள் ஏற்பட்டாலும் தவறில்லை. இதை ஒரு இடத்துல நாம் சமப்படுத்திக்கக்குள்ள ஒரு சூழ்நிலை இருக்குது. சரி, இந்த குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியிலையும் இருக்குது. நிறைய குழப்பங்கள் இருந்தது, நிறைய மனக்குழப்பங்கள்லாம் இருந்தவர்களுக்கு இந்த காலம் ஒரு அற்புதமான காலம்தான். 5 ராகு பகவான், அதே போல் 11 கேது. 11 கேது சிறப்பு, 5 ராகு பகவான் புத்திர வழியிலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிக கவனமாக இருங்க. எப்பொழுதுமே இந்த ராகுகேது பெயர்ச்சி வரைக்குமே பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் விருச்சிக ராசி நண்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா சிறப்பு. சரி, சனி பகவான் இருக்காரே, அவர் வக்ர நிலையில் இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 3 வீட்டுக்குரியவரும் உங்களுடைய ராசிக்கு 4 வீட்டுக்குரியவரும் சனி பகவான் தான். இந்த சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கக்கூடிய காலங்களில் வாகனங்கள் சார்ந்த விஷயத்தில் அதிகமான கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் விருச்சிகராசி நண்பர்கள். அதே போல் தாயாருனுடைய ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்தணும். இடம் வாங்குகிறோம் அல்லது ஏதாவது வாகனங்கள் வாங்குகிறோம், அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் வாகனங்கள் வாங்கும்போது புது வாகனமாக வாங்கிட்டிங்கன்னா குறைகள் இல்லை. இடம் வாங்குகிறோம், செகண்ட்ஸ் வாகனங்கள் ஏதாவது வாங்குறீங்கன்னா டாக்குமெண்ட்டை ரொம்ப சரியாக செக் பண்ணிக்கிட்டு வாங்குங்க. இடத்துல முதலீடு செய்யலாங்கிற ஒரு எண்ணம் இருக்குது, இடத்துல கொஞ்சம் முதலீடெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னாலும் கொஞ்சம் கவனமாக இந்த காலகட்டங்களில் ஒரு சின்ன தொகையை கொடுத்து
புக் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நவம்பர் டிசம்பருக்கு அப்புறமேட்டுக்கு கரையத்துக்கு உண்டான முயற்சிகளை செய்யுங்க. அது வரைக்கும் கொஞ்சம் இடம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். கூட பிறந்த சகோதரர்கள் சகோதரிகள் கூட பிறந்தவங்களாக இருப்பாங்க இல்லையா, இவங்கள்ட்ட இன்னும் கொஞ்சம் இணக்கமாக போங்க. எதிர்மறையான கருத்துகள் வேண்டாம். விருச்சிகராசி நண்பர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முயற்சிகள் எல்லாம் கொஞ்சம் தொய்வாகிற மாதிரி இருக்கும். நம்ம நிறைய முயற்சி செய்கிறேன், நிறைய பலனுக்காக நிறைய முயற்சி செய்கிறானா, முயற்சி பலன் கிடைக்கல. என்னுடைய சகோதர வழியில் ஆதாயங்கள் இல்லைன்னு நினைக்கிறவங்கள இன்னும் கொஞ்சம் காத்திருக்க வேண்டியது அவசியம் விருச்சிகராசி நண்பர்கள். சரி, பொதுவாக புதிதாக கடன்கள் எதுவும் முயற்சி பண்ண வேண்டாம். இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் எல்லாம் குறைங்க. கடன் பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய அற்புதமான மாதம் இந்த மாதம். புதிதாக மட்டும் கடன் எதுவும் வாங்க வேண்டாம். வேலைக்கு ரொம்ப நாளாக முயற்சி செய்கிறோம், அனுகூலம் இல்லை. தொழிலுக்கான முயற்சி செய்கிறோம், அனுகூலம் இல்லை. இந்த மாதிரிலாம் நினைத்த விருச்சிகராசி நண்பர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ரம்னு சொல்லக்கூடியது ஒரு அற்புதமான காலம்தான். மனக்குழப்பங்கள் எல்லாம் இருந்தது, என்னால் சரியாக எதுலேயும் முடிவெடுக்கவே முடியல, மனம் ஒரே குழப்பமாகவே இருக்குது, தெளிவான முடிவுகள் எதுவும் இல்லைன்னு நினைத்த விருச்சிகராசி நண்பர்களுக்கு இந்த சனி பகவான் ஒரு நல்ல பலனை தான் ஏற்படுத்துகிறார். கொஞ்சம் தெளிவான சூழ்நிலையை உருவாக்குறார், தொழிலில் அபிவிருத்தி ஏற்படுத்துகின்றார், வேலையில் ஒரு நன்மையை ஏற்படுத்துகின்றார். எதிரிகளை எல்லாம் அடக்கக்கூடிய அற்புதமான காலமாக இந்த மாதம் அமைகின்றது விருச்சிகராசி நண்பர்களுக்கு. சரி, எந்தெந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுறதுனால நன்மையான பலன்கள் இன்னும் அதிகமாக கிடைக்கும் விருச்சிகராசி நண்பர்களுக்குன்னு பார்ப்போமே. சரி, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய். செவ்வாய்க்கு முருகன் தானே கடவுள். அப்போது உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் இங்கே போங்க, அந்த கோவிலுக்கு போங்க, இப்படியெல்லாம் கூட சொல்ல. வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் செவ்வாய்க்கிழமை முதல் ஓரையில் 6-7 முதல் ஓரையில் யாருக்கெல்லாம் நற்பலன்கள் இன்னும் அதிகமாக வேணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு தீபமிட்டு முருகன் கோவிலில், பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் செய்தீங்கனாவே போதும். தீபமிட்டு கந்த சஷ்டி முடிஞ்சால், படிக்க தெரிஞ்சால் அதே கொஞ்சம் ஒரு அரை மணி நேரமாவது அந்த கோவிலில் இருந்து படிங்க, நன்மையான பலன்கள் எல்லாம் இன்னும் கூடி வரும். சனி பகவானுக்காக பைரவர் வழிபாடு செய்யுங்க. வாரத்தில் ஒரு முறையாவது இறைவனை வழிபாடு செய்யுங்க. இறைவனை பார்த்து வழிபாடு செய்யணும். கோவிலில் போய் தீபாராதனை காட்டுறாங்கன்னா கண்களை திறந்து தான் தீபாராதனையை பார்த்து தான் வழிபாடு செய்யணும். கண்களை மூடிக்கக்கூடாது அந்த இடத்துல போய். இதுவே சரியான விஷயம் அல்ல. கண்களை திறந்து தான் தீபாராதனை பார்க்கணும், சுவாமியை பார்த்து தான் வழிபாடு செய்யணும். நம்மளுடைய வேண்டுதல்களை எல்லாம் அந்த கோவிலினுடைய வளாகத்தை சுற்றி வரக்கூடிய இடத்துல, எந்த இடத்துல உங்களுக்கு ஒரு தனிமை கிடைக்கின்றதோ அந்த இடத்தில் அமர்ந்து கண்களை மூடி உங்களுடைய மையத்தில் நின்று உங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் அந்த இறைவனுடைய பாதத்தில் சமர்ப்பிக்கணும். அப்பொழுது தான் நமக்கு நற்பலன்கள் எல்லாம் இன்னும் கூடி வரும். சுவாமியை கும்பிடும்போது கண்ணை மூடக்கூடாது. நம்ம தனியாக உட்காந்து தான் கண்களை மூடி நம்முடைய மையத்தில் நின்று நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் அந்த தெய்வத்தினுடைய பாதத்தில் சமர்ப்பணம் செய்யணும். வழிபாடை இப்படி செய்து பாருங்கள், இன்னும் பலன்கள்லாம் கூடி வரும். ஏனோதானன்னு வழிபாடு பண்ண 10 வேண்டுனேன், 4 நடந்தது, இந்த மாதிரிலாம் இல்லை. எப்படி இறைவனை வழிபாடு செய்யணும்னு ஒரு வழிமுறைகள் எல்லாம் இருக்குது. உங்களுடைய மையத்தில் நின்று இறைவனிடம் கேட்டு பாருங்கள், உங்களுடைய அத்தனை குறைகளையும் இந்த சக்தி கண்டிப்பாக நிவர்த்தி செய்யும். சரி, உங்களுடைய பயிற்சி உங்களுடைய பலன்களை நிச்சயம் ஏற்படுத்துங்கிறது ஒரு வகையில் உண்மைதான். இறைவனை வழிபாடு செய்யுங்க, தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க. வாரத்தில் ஒரு முறையாவது வழிபாடு செய்யுங்க, நன்மையான பலன்கள் எல்லாம் இன்னும் கூடி வரட்டும் விருச்சிகராசி நண்பர்களுக்கு. சரி, நம்ம இன்னும் ஒரு காணொளியாக விருச்சிகராசி நண்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்னென்ன பலன்கள் எல்லாம் ஏற்படும், இன்னும் உயர்வான பலன்கள் ஏற்படுத்த என்ன விஷயங்கள் எல்லாம் நாம் செய்யலாங்கிறது ஒரு தனி காணொளியாக பேசுவோம். இந்த 12 ராசிக்கு வீடியோ கொடுத்துட்டு அப்புறம் மறுபடியும் தனி வீடியோவாக போடுவோமே. போதி மையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தாம்பூல பிரசன்னம், சொர்ண பிரசன்னம், சோழி பிரசன்னம் இதையெல்லாம் ஒரு பாடத்திட்டமாக நடத்துகிறோம். நம்மளுடைய போதி மையத்தில் நேரடி வகுப்பாகவும் ஆன்லைன் வகுப்பாகவும் பாடத்திட்டங்கள் இருக்குது. விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் எங்களுடைய
டிஸ்கிரிப்ஷனில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போதி மையத்தினுடைய வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன். செக் பண்ணுங்கள். தொடர்ந்து பயிற்சி, இந்த பயிற்சியில் தியானம் சுவாச பயிற்சியையும் சேர்த்து தசமகா வித்யா பாடத்திட்டத்தையும் சேர்க்குறோம். விருப்பம் இருக்கக்கூடியவர்கள், படிக்க விருப்பம் இருக்கிறவங்க எங்களோட தொடர்பு கொள்ளலாம். தொடர்ந்து பயிற்சி, பயிற்சியின் பேரில் அற்புதமான பலன்கள் உண்டு. தொடர்ந்து பயிற்சி செய்வோமே. இன்னும் பல காணொளிகள் நேயர்களுடைய விழிப்புணர்வுக்காக பல பதிவுகள் தொடர்ந்து பேசுவோம். போதி வணக்கம்.